Hi friends, நம்ம வந்து differential equationல இதுவரை வந்து என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்ப்போம். பார்க்காததையும் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர்னா என்னென்னு பார்த்துருப்போம் differential equationல, டிகிரினா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், நான் லீனியர் differential equationsனா என்னென்னு பார்த்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் differential equations வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ், இது ரிலேட்டடாக சம்மை எப்படி சால்வ் பண்ணணுன்றத பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லாம் கவர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம யூலர்ஸ் அண்ட் காஷிஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் எப்படி சம் இருக்கும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 இன்ட்டு டி ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு டி ப்ளஸ் 1 ஒய் ஈக்குவல் டு சம் ஏதோ ஒன்று எக்ஸ் இருக்கலாம், ஆர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ், ஸோ ஏதாவது இருக்கலாம். ஸோ இது வந்து காமனாக வந்து நான் எக்ஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த இங்கே மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெரிவேட்டிவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இருக்கும், பட் அந்த யூலர்ஸ் அண்ட் காஷிஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு இப்போ இங்கே இருக்கு இல்லையா, நான் இது மட்டும் எழுதுகிறேன். இங்கே இதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா 2x2 டி ஸ்கொயர் ப்ளஸ் 4x டி ப்ளஸ் 1 சம்திங் இதுமாரி தான் இருக்கும். ஓகேவா? y ஈக்குவல் டு இங்கே எப்படினா இருக்கும். ஸோ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு இருக்கும், எக்ஸ் டின்னு இருக்கும் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இது வந்து ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்க்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுமாரி சம்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துட்டு நம்ம சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குன்னு பார்ப்போம், இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும், இந்த ரெண்டு டேர்மையும் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அதாவது டி பை டிஎக்ஸ் வந்து கேபிட்டல் டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் ஒய் காமனாக எடுத்துக்கலாம். 2x டி மைனஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ நம்ம இதுமாரி எழுதிக்கலாமா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா இப்போது எக்ஸ் இன்ட்டு டியை வந்து நம்ம ஏதோ ஒரு தீட்டானு வச்சுக்கிறோம். ஓகேவா? அதேமாதிரி எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர்னால் எப்படி வச்சுக்கணும்னா தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? அதே இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் டி பவர் 4 அப்படின்னு வந்துச்சு, சாரி எக்ஸ் கியூப் டி கியூப்னு வந்துச்சுன்னா தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1 தீட்டா மைனஸ் 2. ஓகேவா? அதே வந்து எக்ஸ் பவர் 4 இன்ட்டு டி பவர் 4னு வந்துச்சுன்னா அது தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1 தீட்டா மைனஸ் 2 தீட்டா மைனஸ் 3 அண்டில் தீட்டா மைனஸ் 3 அடிக்கும். ஓகேவா? இதுமாரி கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இதுமாரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா எக்ஸ் நினச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட்டாக எதிக்கணும். ஓகேவா? எக்ஸ் வந்து இ பவர் இசட்டாக எதிக்கணும். அப்போ இசட் எப்படி எதுலனா இசட் ஈக்குவல் டு லான் எக்ஸ். ஓகே, இது நம்ம எப்படின்றது பார்த்துடலாம் சம்மில். ஸோ அவங்க கொடுத்துருது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 2x டி மைனஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கோம், தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? மைனஸ் 2 இன்ட்டு தீட்டா, எக்ஸ் டினா தீட்டா மைனஸ் 4, இப்படி எழுதிக்கலாமா? ஸோ நம்ம ஆக்சிலரி ஈக்குவேஷன் இப்படி தானே எழுதுவோம். ஸோ இது மட்டும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஈக்குவல் பண்ணிக்கங்க. ஸோ தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா மைனஸ் 2 தீட்டா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்படி பார்த்தீங்கன்னா தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 3 தீட்டா மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மாரி ஆயிடுச்சு. இப்போ 3 எதுவுமே எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ரூட் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ரூட் சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 3 சாரி மைனஸ் 3 ஸோ மைனஸ் 4 1. ஓகேவா? அப்போ தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4, மைனஸ் 1 கிடைக்குமா? ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா 2 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கா, ரியல் ரூட்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எழுதுவோம் 4 இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு எதுவும் இல்லையா, இங்கே இ பவர் இசட்னு தான் எழுதணும். அதேமாரி சாரி ஏ இது 4 இசட். ஓகேவா? ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எழுதுவோம் நம்ம, இங்கே வந்து மைனஸ் இசட்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு கொஷின்னால நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெகல் வராது. ஸோ இதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷனும் கூட. ஓகே, ஒய். பட் ஆனால் இந்த இசட் வந்து எக்ஸாக்ட் ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அது எப்படி எப்படியா கன்வெர்ட் பண்ணணும்னா
x equal to e power z, அப்போ z equal to ln x. ஓகேவா? ஸோ z இடத்துல ln x போட்டுடணும். அப்போது y equal to a into e power 4 ln x plus b e power minus ln x. ஓகேவா? இது எப்படி எழுதணும்னா a into e power ln x power 4 எழுதிக்கலாமா, ப்ளஸ் b e power ln x power minus 1 எழுதிக்கலாம். ஸோ e power e ln வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா a x power 4 ப்ளஸ் b பை x, அதாவது x இன்வெர்ஸ்னு வரும் இல்லையா, அது x-னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம்னா இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த டேர்ம் எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் வந்து தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேவா? அப்போ தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த ரூட் நம்ம ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் பார்த்தீங்கன்னா 1 minus 1. ஸோ அந்த ஷார்ட்கட் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இமேஜினரி ரூட் வரும் இல்லையா. அப்போ நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ் அதாவது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ தீட்டா ஈக்குவல் டு. ஓகேவா? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பின்றது வந்து இந்த தீட்டா இருக்கு இல்லையா, அதோடய கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒன் இருக்கா, ஸோ ஆல்ரெடி ஒரு மைனஸ் ஒன் இருக்கா, அப்போ ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ வந்து தீட்டா ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஒன்று, சி வந்து ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபோர்னு வரும் டிவைட் பை டூ ஏ. பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மைனஸ் த்ரீ, ரூட் மைனஸ் த்ரீடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஐ இன்ட்டு ரூட் த்ரீ டிவைட் பை டூன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் த்ரீ டிவைட் பை டூன் இருக்குமா? ஸோ நம்ம ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபார்மேட் என்னென்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ்னு எதுவும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம இங்கே யூலர் அண்ட் காஷி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக இசட் ஏற்றிக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்படின்னும்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இ பவர் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ, ஸோ இன்னும் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அந்த ஃபார்மேட் கொண்டு வரணும். ஸோ ஒன் பை டூ, ஸோ ஒன் பை டூ இசட் ஏ காஸ் பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை டூ இசட் ப்ளஸ் பி சைன் பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ பை டூ இசட். ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து ஈக்குவல் கந்தாண்ட வந்து ஜீரோ இருக்கிறதுனால நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெகிரல் இருக்காது, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு சொல்யூஷன். பட் ஆனால் இசட் வந்து எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். பட் ஆனால் இசட் வந்து எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட், ஸோ இசட் ஈக்குவல் டு லான் எக்ஸ். ஸோ இ பவர் ஒன் பை டூ லான் எக்ஸ் ஏ காஸ் ரூட் த்ரீ பை டூ டு லான் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் ரூட் த்ரீ பை டூ இன்டு லான் எக்ஸ் எழுதலாமா? ஸோ இது மட்டும் எப்படி எழுதலான்னு பார்ப்போம். இ பவர் லான் எக்ஸ் ஒன் பை டூன்னு எழுதலாமா? ஸோ இ லான் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஒன் பை டூன்னு ஆகிடும். ஸோ அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கதை ஜீரோ இல்லை. இதுமாரி சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இசட். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஒய் காமனாக வெளியே வச்சுக்கலாமா? ஸோ த்ரீ எக்ஸ்னா இ பவர் இசட்டு, எக்ஸ் ஸ்கொயர்னா இ பவர் டூ இசட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? அந்த மாதிரி ப்ளஸ் ஒன் டு ஒய் ஈக்குவல் டு த்ரீ இ பவர் டூ இசட். ஓகேவா? இப்போது
இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணோம், இப்போ முன்னாடி சால்வ் பண்ணோம் இல்லையா, அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் டு ஜீரோவை கொண்டு கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா காம்ப்ளிமெண்ட், ஏன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த சம்முக்கு வந்து ப்ரீவியஸ் சம்முக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் வரும். பர்டிகுலர் இன்டெகிரல் மட்டும் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கலாமா, எழுதிட்டு 3 × e^2z. அதே மாதிரி தான் ஏற்கனவே நம்ம ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் எதுவுமே சம் எப்படி சால்வ் பண்ணுவோம் ஆல்ரெடி பார்த்துருப்போம். நான் இசட் இருக்கு பதில் எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ e^az-னா இந்த தீட்டா வந்து இங்கே ஏன் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடணும். இங்கே நம்ம 2 இருக்கு இல்லையா, அப்போது 4 − 2 + 1 3 × e^2z. ஓகேவா, அப்போது 1 டிவைடட் பை 5 − 2 3 இருக்கா e^2z. ஸோ 3 3 கேன்சல் ஆகிடும், ஒன்லி e^2z இருக்கும். பட் ஆனால் அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம இசட் வந்து எக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடணும். எக்ஸ் ஈக்குவல் டு e^z, இசட் ஈக்குவல் டு லான் எக்ஸ். ஓகேவா, அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே இப்படி இங்கே கூட கன்வெர்ட் பண்ணிடலாம், ஏன்னா e^2z தானே இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு e^z-னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு e^2z-னு வரும். ஓகேவா, அப்போ e^2z-னா எக்ஸ் ஸ்கொயர்ன்ற மாதிரி மீனிங். ஸோ இதுதான் பர்டிகுலர் இன்டெகிரல், இது ப்ளஸ் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வரும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ரீவியஸ் சம்மில், அதாவது இங்கே சால்வ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் 1/2 எக்ஸ் ஆஃப் அதாவது ரூட் எக்ஸ் இன்டர் சம் டம் வரும் இல்லையா, அது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த சம் பார்க்கலாமா, எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட் டி ஒய் பை டி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 sin ln x. ஓகேவா, ஸோ நம்ம வந்து இது கன்வெர்ட் பண்ணிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஒய் காமன் எடுத்துடலாம். ஸோ ஒய் காமன் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டி பை டி எக்ஸ் ப்ளஸ் 1 ஒய் காமன் எடுத்துடலாம் ஈக்குவல் டு 4 sin ln x. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் சொல்லியிருக்கோம், தீட்டா இன்ட்டு தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4 sin x ஈக்குவல் டு e^z. ஸோ லான் எக்ஸ் ஈக்குவல் டு இசட். ஓகேவா, அப்போ லான் எக்ஸ் ஈக்குவல் டு இசட்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இது நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4 sin z. இது இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 4 sin z. ஓகேவா, இப்போது நம்மளுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல். ஸோ இதை மட்டும் எடுத்துப்போமா, ஏன்னா ஈக்குவல் டு 0 கொண்டு போயிட்டுனா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போனா தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்போ தீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1, அப்போ தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் i. ஓகேவா, ஸோ நம்ம இது எப்படி எழுதுவோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு a cos, ஏன்னா இங்கே 0 இருக்கு இல்லையா, ஸோ e^0z வந்து 1 ஆகிடும், காஸ் இசட்னு வரும் ப்ளஸ் பி சைன் இசட்னு வரும். ஸோ நம்ம இது கன்வெர்ட் பண்ணிடலாம், இசட் ஈக்குவல் டு லான் எக்ஸ். ஓகேவா, ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஏன்ட்டு காஸ் லான் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் லான் எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும், ஈக்குவல் டு 1 டிவைடட் பை தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்படி எழுதிக்கலாமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 sin z. நம்ம வந்து ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் இதுமாதிரி சைன் ஏஇசெட் காஸ் ஏஇசெக்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, சைன் ஏஎக்ஸ்ன்னு வருவாங்க, இங்கே இசட் இருக்குது. ஓகேவா, காஸ் ஏஎக்ஸ்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, டி ஸ்கொயரை வந்து மைனஸ் ஏ ஸ்கொயரால் ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். அப்படின்னு பட்சத்தில் இங்கே வந்து 1 இருக்கா, ஸோ மைனஸ் 1 ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஓகேவா, டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா மேலே வந்து இசட்டால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம், அங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இசட்டால் மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2θ 4 sin z வரும். ஓகேவா, இப்போது தீட்டா வந்து நியூமினேட்டர் இருந்துச்சுன்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், டினாமினேட்டர் இருந்துச்சுன்னா சிங்கிள் தீட்டாவா இல்லை தீட்டா ஸ்கொயர் தீட்டா பவர் 4 இருந்துச்சுன்னா இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஒரே டைம் தான் இங்கே இன்டெகிரேட் பண்ணணும் டினாமினேட் இருக்கிறதுனால. ஓகேவா, அப்போது இசட் பை 2 × 4 மைனஸ் காஸ் இசட்னு வரும், இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2z
காஸ் இசட்னு கிடைக்கும். ஸோ இசட்னா லான் எக்ஸ், ஓகேவா? ஸோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் டூ லான் எக்ஸ் காஸ் லான் எக்ஸ், இதுதான் நம்மளுக்கு பர்டிகுலர் இன்டெகிரல். சரி, இது ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம்னா சம்மு வந்து அவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்க சான்ஸ் இல்லை. பட் இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இனிஷியல் அண்ட் பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ் லேப்லஸ் ஈக்வேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் வீட்டில் பார்த்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.